மிக அவசர தேவையும் தீர்க்க வேண்டிய பிரச்சனையும் தண்ணீர் பஞ்சம் மட்டுமே. குறிப்பாக தலைமையகமான சென்னையில் மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசு ஆட்சி அமர்ந்த ஆட்சியில் அமர்ந்த பிறகு தொலைநோக்கு பார்வையோடு இந்த பிரச்சனைகளை அணுகி அதற்கான திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எதையும் செய்யாமல் வெறுமனே ஒப்பந்தம், கமிஷன் இதை மட்டுமே கருத்தில் கொண்டு இவர்களுடைய செயல்பாடு அமைந்த காரணத்தினால் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அதனுடைய பொறுப்பேற்றிருக்கிற உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி இதில் மிக சரியாக அவர்கள் வேலை செய்யவில்லை. எனவே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் எஸ்பி வேலுமணியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதேபோல் மோடி ஆட்சிக்கு வந்து 10 நாட்கள் கூட ஆகாத நிலையில் ஏறத்தால் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்றவைகள் எடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இதை ஆதித்தமிழர் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீட் தேர்வை பொறுத்து இதுவரைக்கும் 4 பேர் இந்த ஆண்டிலே இறந்திருக்கிறார்கள். இதை இந்த அரசு மிக அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மத்தியிலே கட்சி பிரச்சனைகளுக்காக அடிக்கடி காவடி எடுக்கும் இந்த அமைச்சர்கள் இந்த நீட் தேர்வு பிரச்சனைக்கு இதுவரைக்கும் மத்திய அரசிடம் பேசி ஏற்கனவே சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த நீட் தேர்வு தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவரிடம் இருந்து அனுமதி பெற்று தர வேண்டும் என்கிற கோரிக்கையை இவர்கள் வலியுறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் டெல்லிக்கு சென்றால் இவர்களுடைய கட்சி பிரச்சனையை தீர்ப்பதற்காக மட்டுமே இன்றைக்கு அங்கே இருக்கிற அமைச்சர்களையும் மற்றவர்களையும் இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதைத் தவிர தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்தி திணிப்பு என்கிற ஒன்றை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறது. மிக மிருக பலத்தோடு ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படியும் தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்தியை திணித்து விடலாம் என்கிற ஒரு கனவை மத்திய அரசு கண்டுகொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு தென்னக ரயில்வேயில் இந்தி ஆங்கிலம் மட்டும் பேச வேண்டும் என்கிற ஒரு ஆணையை பிறப்பித்து இன்றைக்கு அந்த ஆணைக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதிலே முன்கை எடுத்து இன்றைக்கு சென்னையிலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் தென்னக ரயில்வே பொதுமேலரால் சந்தித்து உடனடியாக அதை வாபஸ் பெற வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சியிலே கூட இன்றைக்கு எந்த மொழி பேசுகிறோமோ அந்த மொழியினுடைய இந்தி வடிவம் எழுத்து வடிவம் கீழே எழுத்தாக அதில் ஓட வேண்டும் என்கிற ஒரு ஆணையும் பிறப்பித்ததாக தகவல் வந்திருக்கிறது. ஆக இவர்கள் எப்படி என்னென்ன வழிகளிலெல்லாம் இந்தியை திணிக்க வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டால் அந்த முயற்சியை மேற்கொள்கிறவர்கள் ஒன்றை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். 1938 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக கடுமையாக நடைபெற்றது. அதற்கு பிறகு 1965 மிக கடுமையாக அந்த போராட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து தேசிய கட்சிகளும் ஒன்றாக திரண்டு இன்றைக்கு மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறார்கள். உலகத்திலே மும்மொழி திட்டம் எந்த நாட்டிலேயும் கிடையாது. ஆக இருமொழி திட்டம்தான் மிகச் சரியானது. தென்னக ரயில்வேயிலே இருக்கிற அதிகாரிகள் அத்துணை பேரும் தமிழ் பேச வேண்டும். இங்கே இருக்கிறவர்கள் இந்தி பேச மாட்டார்கள், ஆங்கிலம் கூட தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு எந்த அதிகாரி வந்தாலும் எந்த அலுவலகத்துக்கு வந்தாலும்
முதலில் அவர்கள் தமிழ் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆதித்தமிழர் பேரவையினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்னும் பல்வேறு துறைகளில் இன்றைக்கும் வேலைவாய்ப்பின்மை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. மிக எளிதாக திருச்சியில் இருக்கிற பொன்மலையில் அங்கே இருக்கிற அந்த தொழிலகத்தில் முற்றிலும் வட இந்தியர்களை நியமித்திருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டினுடைய மின் வாரியத்திலும் மிக உயர்ந்த பதவி, அதிகாரிகளுடைய பதவி, ஏறத்தாழ 100,000 ரூபாய்க்கு மேல் ஊதியம் பெறக்கூடிய அந்த பதவிகளில் வடநாட்டுக்காரர்களை இன்றைக்கு நியமித்து இந்த தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய துரோகத்தை தமிழகத்துக்கு செய்திருக்கிறது. இன்னும் இருக்கிற 1.5 ஆண்டுகளிலே என்னென்ன பெரிய துரோகம் இவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்னும் பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் அதுவரையும் தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்திருக்க மாட்டார்கள். இந்த தண்ணீர் பஞ்சத்திலே இந்த அரசு காணாமல் போய்விடக்கூடிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் பல்வேறு சூழல்களிலே நடைபெறுகிற கொடுமைகள், வன்கொடுமைகள் தமிழ்நாட்டிலே இப்பொழுது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேத்துப்பட்டு ரயில்வே நிலையத்தில் ஒரு கொலை நடைபெற்றிருக்கிறது. இந்த அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நெல்லையிலே அசோக் என்கிற ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தோழர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து ஆங்காங்கே கொலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழலை இந்த அரசு மிக சரியாக கவனித்து தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அப்படி சீர்திருத்தி கொள்ள இயலாமல் போனால் அல்லது அவர்களால் இயலாவிட்டால் மிக விரைவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.